நேராய் நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. இந்த மாசத்துல தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க, மிகவும் அதிகமாய் அதிகமாய் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். நாம் ஆதார வசனமாக ஆதியாகமம் 17:6 எபேசியர் 2:3-20 நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதை நாம் தியானிக்க போகல. தேவன் இன்னொரு மனிதனை அதே போல ஆசீர்வதிச்சிருக்கிறார், மிகவும் அதிகமாய். ஆமென். அல்லேலூயா. நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்ம சாப்பாட்டை தான் போதும்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சிருக்கீங்களா? இப்ப சாப்பாடு ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்த பிறகு என்ன சொல்லுவோம்? சில பேர் அதுவும் போதும்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனா மற்ற காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் வேணும்னு தான் என்ன செய்யும் மனசு சொல்லும். கவனிச்சிருக்கீங்களா? மற்ற எந்த காரியமா இருக்கட்டும் மனசுக்குள்ளார ஒரு ஆசை இன்னும் இருந்தா போ. நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவன் அடுத்து என்ன பிளான் பண்ணுவான்? ஹலோ, 10 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவான், அப்படிதானே? பேச மாட்டேங்கிறீங்களே. 10 கோடி சம்பாதிக்கிறவன் 100 கோடி என்ன செய்யணும்னு நினைப்பான். அப்போ இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னுவோம். இப்போ நல்லா ஒரு 30 வயசு 35 வயசு வரும்போது நல்லா பல 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 பலன்னு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம். அந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே மனசு என்ன சொல்லுவோம்? இப்படியே என்ன செய்யணும், இருக்கணும். குறையும் போது என்ன செய்வோம்? அதை டெவலப் பண்ணுறதுக்கு, இன்னும் அதிகமாக கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் என்ன செய்வோம் சொல்லுங்க. பண்ணுறது இல்லையா? பண்ணுவோம். ஏன்னா நம்ம மைண்டே அப்படித்தான். எப்படின்னா ட்ரெஸ் ஒன்று எடுத்தோம் இப்போ அப்படின்னா, இது சே இதை விட இன்னும் நல்லா இருக்கா, பெட்டரா, ஒன்று கிடைக்குமா? சில பேர் திட்டுவாங்க. இந்த மனசை அவசரப்பட்டு என்ன செய்ய மாட்டா, கூட்டிட்டு வந்துட்டான், இல்லாட்டி இன்னும் கொஞ்சம். அப்போ இன்னும் அதிகமாய், இன்னும் அப்படின்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில மறையறதே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், போதும் என்ற மனதுடனேயே கூடிய தேவ பக்தியே அவர் சொல்றாரு. அதுல என்ன இருக்குதா? மிகுந்த, நல்ல கவனிங்க. அப்ப அப்படின்னு பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை, மிகவும் அதிகமான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. போதும் அப்படின்னு சொன்னாலும் அதுல மிகுந்த ஆசீர்வாதம் இருக்குதா? அல்லேலூயா. வேணும் அப்படின்னு நினைச்சாலும் கொடுத்துடுறாரு. ஆண்டவர் தாவீதுட்டு சொல்றாரு, டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட, பச்சை பால்கிட்ட போய் தப்பு பண்ணிட்டேன், உனக்கு வேணும்னு சொல்லி இருந்தீங்கன்னா இன்னொன்று நெசிச்சிருப்பேன். எனக்கு அந்த வார்த்தையை ஜீர்ணிக்கவே முடியல. ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு என்ன ஆயிருக்கு, கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்கு. ஆனா அவன்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஏன்டா இப்படி போய் பாவம் பண்ண, வேணும்னா என்ன செஞ்சிருப்பேன்? என்ன ஆண்டவரே, ஒருத்தனுக்கு ஒருத்தின் தானே நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. அவன்கிட்ட போய் இன்னும் வேணும்னு கேட்டா அவன் இன்னும் வேணும்தான் என்ன செய்வான், கேட்பான். இதெல்லாம் போதும் அப்படின்னு சொன்னாதான் என்ன செய்வான், ஒழுங்கா இருப்பான். அப்போ ஆண்டவர் வேணும் அப்படின்னு நினைச்சா அதை என்ன செய்கிறவர், கொடுக்கிறவர், மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. வேதத்துல இன்றைக்கு நான் ஒரு மனிதனை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்தேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 30:10 கடைசி வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். இவ்விதமாய், இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இவ்விதமாய் அந்த புருஷன், அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, மிகவும் விருத்தி அடைந்து, திரளான ஆடுகளும், திரளான ஆடுகளும், வேலைக்காரிகளும், வேலைக்காரிகளும், வேலைக்காரரும், வேலைக்காரரும், ஒட்டகங்களும், ஒட்டகங்களும், கழுதைகளும் உடையவனானான், கழுதைகளும் உடையவனானான். இங்கே ஒரு மனிதனை குறித்து பரிசுத்த வேதாமத்துல மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படி மிகவும் விருத்தி அடையணும்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நான் சில கண்டிஷன்ஸை இன்னைக்கு சொல்ல போறேன். ஆமென். நாம இந்த வாரமும் அடுத்த வாரமும் இந்த மிகவும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எந்த குணம் இருந்தா ஆசீர்வதிக்கப்படலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். போன வாரமும், நான் கடந்த வாரம் உங்களோடு கூட இல்லை, அதற்கு முந்தின வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் 2 முறை நான் வாக்கு தத்துவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்ட போது அதில் இருந்த ஆசீர்வாதங்களையும் அதில் இருந்த ஆசீர்வாதங்களின் விதத்தையும் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் ஆண்டவர் இந்த வாரத்திலையும் அடுத்த வாரத்திலையும் உங்களோட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க சொன்னார். ஆமென். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அந்த புருஷன் யாருன்னு. ஆமென். அல்லேலூயா. அந்த புருஷனுடைய பெயர் என்னது? யாக்கோபு. இந்த யாக்கோபை குறித்து பைபிள்ல பல இடங்கள்ல
நான் இப்படியாய் சொல்லுகிறேன், ஆபிரகாமை குறித்து ஒரு மூன்று வசனங்கள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் வேதத்தில். ஈசாக்கை குறித்து ஒரு வசனம் இருக்கும். இந்த யாக்கோபு அப்படின்ற வார்த்தை மாத்திரம் ஆறு மடங்கு இருக்கும். பத்துல மூணு தான் யாக்கோபுன்னு ஆபிரகாம்னு இருக்கும், ஒன்னு ஈசாக்குன்னு இருக்கும், மீதி எல்லாம் யாரை பத்தி தான் இருக்கும்? யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிடும் போதெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்வார், சில இடங்கள்ல தான் சொல்வார். ஆனா எப்ப பார்த்தாலும் என்னன்னு சொல்லுவார், யாக்கோபே இஸ்ரவேலே அப்படின்னு தான் என்ன செய்யறார், கூப்பிடுகிறார். ஒருவேளை ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கின் மகன் யாக்கோபு என்றாலும் இந்த யாக்கோபை மாத்திரம் ஏன் ஆண்டவர் தனிமைப்படுத்தி ஸ்பெஷல் பண்ணி ஆபிரகாமை விட அதிக தர அவன் பேர் வர்ற அளவுக்கு பேசினார் என்பதுல ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த யாக்கோபை குறித்து சில காரியங்களை இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த குணத்தை நமக்குள்ளே நம்முடைய குணமாய் மாற்றிக்கொள்ள போகிறோம். அப்பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இவ்விதமாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இவன் கேரக்டர்ல என்ன இருந்துச்சு, இவன் இப்படி ஆசீர்வதிக்கப்பட, இவன் உயர்த்தப்பட, இவனுடைய ஆதியிலிருந்து நான் பிறந்ததிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு யாக்கோபனுடைய பிறப்பை தெரியும்? வேதத்துல நாம் வாசிக்கிறோம், ஈசாக்குக்கு 20 வருடம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. 20 வருடமாய் திருமணமாகி குழந்தை இல்லாதனால ஒரு நாள் ஜெபம் பண்றார் ஈசாக்கு தன் மனைவிக்காக. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவள் கர்ப்பவதி ஆகும்படியாக ஆண்டவர் செய்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் சில நேரம் குழந்தைகளுக்காக ஜெபிக்கும் போது கணவனுக்காக மனைவி ஜெபிக்க வேண்டும், மனைவிக்காக கணவன் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதிகமாய் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இப்ப நடந்த சம்பவம் என்ன, அங்க ஈசாக்கினுடைய மனைவி கர்ப்பவதியா இருக்கிறாள். அவருடைய வயிற்றுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம், அதாவது ஒரே இடியும் குடியுமா இருக்குது. குழந்தைங்க என்ன செய்யுது, பயங்கரமா போராடுது. வயிற்றுக்குள்ளற ஒரே குழப்பமா இருக்கும். இந்த ரெபேக்காளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வயிற்றுக்குள்ளற என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன் மாமனார் ஆகிய ஆபிரகாம் கிட்ட போய், இந்த மாதிரி மாமா இந்த மாதிரி என் வயிற்றுக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு, நீங்க தான் ஜெபம் பண்ணுவீங்களே அடிக்கடி, நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பேசி என்னன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு ஆபிரகாம் ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரு, உன் வயிற்றுக்குள்ள 2 ஜாதிகள் என்ன செய்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை, இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். போதும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ரெண்டு புள்ள உன் வயிற்றுல இருக்கு அப்படின்றத சொல்லி ஆபிரகாம் அனுப்புகிறார். பிரசவ காலம் பூர்ணமான போது 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வெளியே வரும்போது 2வது குழந்தை எப்பயுமே 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு தான் என்ன செய்யும், பிறக்கும். எப்பயுமே நார்மலாக நடக்கிறது இதுதான். ஆனால் சில நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு கூட 2வது குழந்தை பிறப்பது உண்டு. ஆனால் இங்கே நடந்த சம்பவமே வித்தியாசம். முதல் குழந்தை வெளியே வரும்போதே 2வது குழந்தை அவன் காலை பிடிச்சிக்கிட்டே என்ன செஞ்சானா, வெளியே வந்தானா, அம்புட்டு கிரிப்பு, வயிற்றுக்குள்ளாரியே சண்டை போட்டு இருந்திருப்பாங்க போல் இருக்கு. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, 2வது குழந்தை அவன் காலை பிடிச்சுக்கிட்டே என்ன செய்யறான், வெளியே வருகிறான். வெளியே வரும்போதே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், முதல் பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா பாக்குறதுக்கு செக்க செவேர்னு சிவந்த மேனின்னா ஒரிஜினல சில பேர் சொல்றாங்க அவன் கொஞ்சம் கருப்பா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. உடம்பு ஃபுல்லா முடி அப்படின்னா கரடி மாதிரிதான் என்ன செஞ்சு இருந்திருப்பான் பாக்குறதுக்கு. உடம்பு ஃபுல்லா முடி, பயங்கரமா தொட்டு பார்த்தாலே அவன் உடம்புல என்ன செய்வான், ஒருத்தனுக்கு உடம்பு ஃபுல்லா முடி அப்படின்னா இன்னொருத்தனுக்கு என்ன கிடையாது, உடம்புல முடியே கிடையாது. இவன் ஒரு மாதிரி வீக் பர்சனாலிட்டி மாதிரி பிறக்கும் போதே சாதாரணமா ரொம்ப வீக்கா நார்மலா பிறந்தவன். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும், அம்மாவுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் 2வது புள்ளதான் என்ன ஆக போறான், பெரிய ஆளாக போறான். 2வது புள்ளதான் வித்தியாசமானவன். தாத்தாவுக்கு என்ன தெரியும், 2வது புள்ளதான் வித்தியாசம். தாத்தாவும் மருமகளும் 2வது புள்ளைய ரொம்ப தூக்கி வச்சு கொஞ்ச அப்பா பார்த்தாரு, இந்த பையனை யார் பாக்குறது அப்படின்னு அவர் என்ன செஞ்சு வச்சுக்கிட்டாரு, தூக்கி வச்சுக்கிட்டாரு. இந்த குடும்பத்துல நடக்கிற பெரிய பிரச்சனையில ஒண்ணு என்னன்னா பார்ஷியாலிட்டி, என் புள்ள ஓம் புள்ளன்னு பிரிச்சாலே அங்க 2 பிள்ளையும் ஆரம்பத்துல என்ன செஞ்சு விட்டுற மாதிரி, பிரிச்சு விட்டுற மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிறு வயதுல இருந்தே இவன் 2 பேருடைய வெரைட்டி விளையாட்டு எல்லாமே வித்தியாசமாயிடுச்சு.
என்ன அப்படின்னா ஒருத்தன் வீட்டிலேயே இருக்கிறான், அவனை பத்தி வேதத்துல வாசிக்கிறோம் 25-27 வாசிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது, இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும், ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தான், வனசஞ்சாரியுமாயிருந்தான் யாக்கோபு குணசாலியும் குடாரவாசியுமாயிருந்தான். யாக்கோபு குணசாலியும் குடாரவாசியுமாயிருந்தான். இந்த ரெண்டுக்கும் நான் வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தன் எப்பயுமே வெளியே தான் இருப்பான், ஒருத்தன் எப்பயுமே எங்க தான் இருந்தான், வீட்டுக்குள்ளாரியே தான் இருந்தான். இதுல ஒரு ரகசியம் இருக்கு. ஒருத்தன் தன் தகப்பனுக்கும் தன் தகப்பன் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லாத தொழிலை எடுத்துக்கொண்டான், இன்னொருவன் தன் தகப்பனுக்கும் தன் குடும்பத்துக்கும் சம்பந்தமான தொழிலை ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்தான். நல்லா கவனிக்கணும், இதுல ரகசியமே அதுதான். குணசாலி அப்படின்னு விட்டுருந்தா பரவாயில்ல, கூடாரவாசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் ஆடுகளை மேய்ப்பான், கூடாரங்களை போட்டுக்கொண்டு அப்படியே குடும்பத்தோடையே சுத்தி சுத்தி இருப்பேன். ஒருத்தன் இன்னொருத்தன் வேட்டையாட போறேன்னு போவான், ஒரு நாள் போனான்னா என்ன இப்ப திரும்பி வர்றான்லாம் என்ன செய்யாது தெரியாது, திடீர்னு ஒரு நாள்ல வருவான், திடீர்னு ரெண்டு நாள்ல வருவான், திடீர்னு மூணு நாள்ல வருவான். அப்படி ஒருத்தனுடைய கேரக்டர். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே தேவன் யாக்கோபை மிகவும் விருத்தி அடைய செய்ததற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனிதனை, இவன் ஒரிஜினலா இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தேசத்துக்கு அதிபதியாய் மாற்ற விரும்பினாரே ஒழிய அவன் வேட்டைக்காரனா இருக்கணும்னு என்ன செய்யல, விரும்பவே இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவருடைய டிசைன் என்ன அப்படின்னா இவன் குணசாலியா இருக்கணும், கூடாரவாசியா இருக்கணும். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தகப்பனுடைய சித்தத்தை, தகப்பனுடைய பிரியத்தை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, இப்போ ஏசப்பா சொல்றாரு, என் பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது. ஆமென். இப்போ நான் எப்படி வாழ வேண்டும், ஜேம்ஸ் எட்வர்ட் எப்படி வாழணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அவன் என்ன செய்யணும், ஒரு விசுவாசி என்ன செய்யணும், ஆண்டவர் நான் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அதை எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறதுனா அது உங்க உங்க மைண்டுக்குள்ளார ஆண்டவர் அதை விதைச்சு வச்சிருப்பார். ஆமென். கடந்த நாட்கள்ல நான் உங்களுக்கு சொன்னேன், ஒருவனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அந்த மனிதன் இருக்கிறான். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் பேசும்போது சொன்னேன், தேவன் நம்முடைய தரிசனங்களை பார்க்கிறார், அந்த தரிசனங்கள் தான் உங்களை என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. உங்கள் நினைவு எப்படியோ, உங்கள் கற்பனை எப்படியோ, நீங்கள் என்ன கனவு காண்கிறீர்களோ அதை போல தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, மாற போறீங்கன்னு நான் சொன்னேன். உங்க டிசையர்ஸ், உங்க இருதயத்தின் ஆழத்துல உங்களுக்கு என்று சில டிசையர்ஸ் ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருப்பார், வச்சிருப்பார். என்னை போல, நான் ஆசைப்படுகிறது போல நீங்க எல்லாரும் ஆசை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், என் புள்ளதான் அவன் அவன் வேற, மற்றவங்க நான் சொன்னதுக்கு அர்த்தம் உண்டு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க எப்படி தான் போட்டு போட்டு பார்த்தாலும் ஒரு பிள்ளைய போல, உங்க குடும்பத்திலே இன்னொரு நபரை போல, நீங்க உங்களுக்கு ஒருவேளை நாலு பிள்ளைங்க இருந்தா நாலு பிள்ளைகளை ஒரு மாதிரி இருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரெட்டை குழந்தையும் பிறந்திருக்கிறாங்களே, இவங்கள்ட்ட கேட்கறேன், ஏக்கா அந்த அன்பு அறிவு நீங்க ஆன்னு பேர் வேணா வச்சிருக்கலாம், ஆனா ரெண்டு பேரும் வித்தியாசம் தானே, கேரக்டர்ல ரெண்டு பேரும் கண்டிப்பா வித்தியாசமா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இதுல யார் அன்பு அறிவுன்னு எனக்கு இன்னும் தெரியாது. அன்பு கைய தூக்குங்கப்பா, அது அன்பு, இவர் அறிவு. இவங்க ரெண்டு பேருமே வித்தியாசமான நபர்கள், ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்கிறாங்க. எங்க ஸ்கூல்ல ஒரு ட்வின்ஸ், ஒரு பொம்பளை பிள்ளைங்க படிச்சாங்க, சுபா சுஜான். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியாது, யாரு யாருன்னு புரியவே புரியாது. ரெண்டும் தனித்தனியா தான் வந்து தொலையும், யாரை எந்த பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னு என்ன செய்யாது தெரியாது. நம்ம ரெண்டு சேர்ந்தா வந்தா என்ன செய்யலாம், அன்பு அறிவுன்னு டக்குன்னு பேசிட்டு போயிடலாம். அங்க வந்து தனித்தனியா வந்தா என்ன செய்ய முடியாது, மாத்தி சொல்லிட்டோம்னா இல்லைங்க என் பேரு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா. அல்லேலூயா. வித்தியாசமான நபர்கள். ஆமென். தேவனை வித்தியாசமாய் படைத்திருக்கிறார், ஆனா நான் தேவ சித்தம் செய்வதற்காகவே என்னை படைத்திருக்கிறார். ஆமென். ஒரு மனிதனுடைய வெற்றி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுதல் எங்க இருக்கிறது என்றால் தகப்பனுடைய சித்தத்தை செய்வதில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நான் வித்தியாசமான நபராய் படைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் என் தகப்பனுடைய குணாதிசயங்கள் எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் இந்த ஜான்சன் இருக்கிறான், சோனந்தன், ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க. சில நேரம் சிரிப்பேன் அவனுக்கு தப்பு பண்ணும் போது. ஏன் சிரிப்பேன் அப்படின்னா என்ன பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் என்ன பண்றனோ என்ன பண்ணனோ அதை என்ன செய்யறான், கோவம்லாம் வர்றதில்ல. சில நேரம்
ரொம்ப ரேர் தான் அடிக்கிறதெல்லாம், ஆனா சிரிப்பு தான் முதல்ல அப்படியே மனசுக்குள்ள சொல்லுவேன். அவன் ஜவாட சொல்லுவேன், அப்படியே என்ன மாதிரியே பண்றான், என்ன பண்ணி தொலைகிறது, நம்ம பண்ணாதத பண்ணா எங்க அப்பாலாம் பாவம், அவர் பண்ணாததான் நான் பண்ணேன் நிறைய. ஆமா, அவர் வந்து அவர் பண்ணாததான் நான் பண்ணேன், ஆனா நான் பண்ணதான் வேணும் செய்யறான், அவன் பண்றான். அல்லேலூயா. அப்போ தகப்பன் செய்கிறத பிள்ளை செய்யணும்ன்றது அந்த ஜீன்லயே வைக்கப்பட்ட டிசைன். ஆனா இங்க ஏசாவோ அந்த டிசைன்ல இருந்து எப்படி இருக்கிறான், மாறி காணப்படுகிறான். அல்லேலூயா. தேவனுடைய குணாதிசயம் உனக்குள்ள வரலன்னா ஆசீர்வாதம் வராது. ஆமென். தேவனுடைய குணாதிசயங்களுக்கு மாறாக நான் செயல்படும் போது ஆசீர்வாதம் வராது. இங்க குணசாலி கூடாரவாசின்றது ஈசாக்கோட கேரக்டர். ஈசாக்க பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா? பைபிள்ல ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஈசாக்குடைய பயபக்திக்குரியவர் அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஈசாக்கு அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சா, நேசிச்சா, அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பயந்து நடந்த ஒரு பையன், ஒரு குறையும் சொல்லப்படாத ஒரு பையன் பைபிள்ல உண்டுன்னா அது யாரு தான், ஈசாக்கை பத்தி பைபிள்ல ஒரு குறையும் சொல்லப்படல. ஏன்னா இயேசுக்கு மாடலா அவனை என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. அந்த அளவுக்கு கேரக்டர் லாஸ் இல்லாத ஒரு நபர், பழுதில்லாத ஒரு நபர். அவனுக்கு பிறந்த முதல் புள்ள எப்படி இருக்கான், ஏசா. அவன் குணசாலியும் கிடையாது, கூடாரவாசியும் கிடையாது. இவர் யார் அப்படின்னு கேட்டா ஓடுகாலி, ஊர் சுத்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போய் அந்த தேசத்துல இருக்கிற பொண்ணுங்களை அவங்க அப்பாவுக்கு சொல்லாம என்ன செஞ்சுட்டு வந்துட்டான், கல்யாணம் பண்ணி வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு மனநோவா இருந்தான்னு வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்றாரு நீ என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி இருந்தா உன ஆட்டோமேட்டிக்கா நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. என்னோட ரிசம்பிளன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அல்லேலூயா. என் சாயல் உங்ககிட்ட இருந்தா தான் நேசிக்க முடியும். ஆமென். நீங்க குழந்தைய புனிதா சின்னப்பரோடைய குழந்தைகளை நீங்க இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க குழந்தைய நல்லா போய் பாருங்க, பார்க்கும் போது நீங்க சொல்லுவீங்க யார மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்படியே சின்னப்பர் மாதிரியே இருக்கும் அந்த குழந்தை. அவருக்கு என்ன கொண்டாட்டன்றீங்க, அவர் போன் பண்ணி என்ன மாதிரியே இருக்குன்னு, எப்படி இருக்கு, என்ன மாதிரி சந்தோஷம் தானே உண்மையா உங்களுக்கு. நம்மள மாதிரி இருக்கிறது அப்படின்னா அவ்வளவு சந்தோஷம். அதே போலதான் ஆண்டவரை மூல நம்ம இருந்தாதான் ஆசீர்வாதம். பிசாசு மாதிரி இருக்கப்படாது அப்பப்ப. சில நேரம் நம்ம குடும்பத்துல சொல்லுவாங்க பேய் பிடிச்ச மாதிரி பண்றா பாரு, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. தேவ சாயலை காண்பிக்கணும். அல்லேலூயா. என்ன உங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்கா, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு வீட்டுல நம்மளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சாத்தானுடைய சாயல் அப்பப்ப காட்டினோம்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. இது எனக்கு பிறந்துச்சோ எங்க பிறந்துச்சோ தெரியல அப்படின்ற சந்தேகத்தை உண்டாக்க கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய சாயலை அப்படியே காமிக்கணும். ஆஹா, பைபிள்ல ரெண்டு ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, அன்பில்லாதவன் தேவனால் உண்டானவன் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், பிசாசுக்கு பிறந்தவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அன்புள்ளவன் தான் எனக்கு பிறந்தவன். அல்லேலூயா. அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த கேரக்டர், இன்பில்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் காட் மஸ்ட் பி இன்சைட் மீ. அது எனக்குள்ள இருந்தாதான் என்னை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ரெண்டாவது ஆசீர்வாதம் எப்படி வரும், 31 வசனத்தை வேகமா வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு உன் சிஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று. இங்க ஒரு சம்பவம் நடக்குது, நான் வேகமா அதை சொல்றேன். இந்த யாக்கோபுக்கு சின்ன வயசுலயே சொல்லிட்டாரு தாத்தா பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க, யாக்கோபே கர்த்தர் உன்னதான் என்ன செய்ய போறாராம், ஆசீர்வதிக்க போறாராம். ஆனா நம்ம நாட்டு சட்டத்திட்டத்தின்படி நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஏன்னா நீ யாரா பிறந்திருக்கிற, ரெண்டாவது பிள்ளையா பிறந்திருக்கிற. இஸ்ரவேலுடைய வழக்கத்தின்படி, அந்த காலத்துல இருந்த வழக்கத்தின்படி, முதல் பிள்ளைக்கு சொத்துல ரெண்டு பங்கு கொடுப்பாங்க. பையனாவே இருந்தாலும் ரெண்டாவது மகனுக்கு சொல்லுங்க. இப்போ 12 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த சொத்தை 13 பிரிப்பாங்க. 12 பிள்ளைங்க இருந்தா அந்த சொத்தை எத்தனையா பிரிப்பாங்க, 13 பிரிப்பாங்க. அந்த 13 பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பங்கத்தை ஃபர்ஸ்ட் யார் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் மகனுக்கு கொடுப்பாங்க. அந்த ரெண்டு பங்கு ஏன் கொடுக்குறாங்கன்றத காரணம் தான் சொல்லிடுறேன். அந்த முதல் மகன் தான் தகப்பனையும் தாயையும் என்ன செய்யணும், பராமரிக்கணும். அந்த முதல் மகன் தான் அந்த குடும்பத்தின் ஆராதனை தலைவனாய் பலியிடுகிறவனாய் தேவனோடு பேச வேண்டும். இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சுதான் அவனுக்கு அந்த ரெண்டு பங்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. இப்போ என்ன நடக்குது, யாக்கோபுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய வருத்தம், ஐயோ நம்மளால என்ன செய்ய முடியாது, பலியிட முடியாது, நம்மளால நம்ம அப்பா அம்மாவை என்ன செய்ய முடியாது, வச்சு பாத்துக்க முடியாது. ஏன்னா யாரு பிறந்துட்டான், முதல்ல ஏசா பிறந்துட்டான். இந்த வேதனை அவனுக்குள்ளார. ஆனாலும் ஆபிரகாம் தாத்தா சின்ன வயசுல இருக்கும்போது சொல்லியிருக்கிறாரு யாக்கோபு கிட்ட, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டே கர்த்தர் எனக்கு சொன்னாரு நீ தான் பெரிய ஆளா இருப்பியான், யாரா இருப்பியான், ஆனா அந்த சேஷ்ட புத்திரபாகன்னு ஒண்ணு இருக்கு, அது இருந்தாதான் நீ பெரிய ஆளா இருப்ப. இதை சொல்லி கொடுக்க கொடுக்க இவன் மனசுக்குள்ளாரெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள், ஒரு வயசமான டைம்ல
அன்னங்கிட்ட இருக்கிற சேஷ்ட புத்திர பாகத்தை நம்ம என்ன செஞ்சிடணும்? அந்த காலத்துல இன்னொரு வழக்கம் இருந்துச்சு, சேஷ்ட புத்திர பாகத்தை விற்க முடியும். என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் இவர் நல்லா வீட்டுல வேலையை முடிச்சுட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் பாத்தீங்கன்னா யாக்கோபோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னா, அவரே சமைச்சு அவரே சாப்பிட்டுக்குவாரு. நமக்கெல்லாம் பசி வந்துச்சுன்னா வீட்டுல தாண்டவம் ஆடுவோம்ல, அப்படிலாம் கிடையாது. இவர் இவரா சமைச்சு என்ன செய்யறாரு, சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. இவர் ஒண்டி கட்ட தனியா இருக்கிறாள், அவங்கவுங்க அவங்க கூடாரத்துல சமைச்சுக்கிருவாங்க. இவர் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க அண்ணங்காரன் பசியோட வேட்டையில ஒண்ணும் கிடைக்காம வர்றான். ஒருவேளை கிடைச்சு வந்தானோ கிடைக்காம வந்தானோ தெரியல. அவன் ரொம்ப விடாய்த்து போயிருந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். விடாய்த்து போயிருக்கனா இப்ப சாப்பிட்டே ஆகணும்னு சில நேரம் நம்ம நினைப்போம் பாத்தீங்களா, அப்படியே பசியின் உச்ச கட்டத்துல. அவன் வேற இங்க உள்ள வர இவன் சிவப்பான கூளை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தானா, கடைஞ்சுக்கிட்டு இருந்தானா. அந்த கூளை பார்த்த உடனேயே யாருக்கு பசி வந்துச்சு? ஏசாவுக்கு பசி தாங்க முடியல. பசி தாங்க முடியலன்னு அவன் தம்பிட்டு போய் கேட்கறான். இவன் சிம்பிளா தான் கேட்டிருப்பான், டேய் எனக்கு பசிக்குது, உயிர் போயிரும் போல இருக்கு, அவ்வளோ பசிக்குதுடா, கொஞ்சம் குடுறா அப்படின்றான். இவன் பாருங்க சான்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தவன் சொல்றான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு என்ன செய், விற்று போடு, நான் இதை கொடுத்துறேன். அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், நான் சாக போறேன், நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு. அவன் சொன்ன அந்த வேர்ட் வந்து இட் இஸ் எ கிரேட்டஸ்ட் இன்சல்டிங் டு காட். ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டில் அவனை திட்டும் போது எபிரேயர் 12 திட்டாரு, சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போட்ட அவனை போல என்ன செய்யாதீங்க. அவர் சொல்ல ஒருவேளை கஞ்சிக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போட்ட ஏசாவை போல ஒரு முனை என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்கன்னு வான் பண்ற அளவுக்கு கேவலமான கேரக்டர் அது. அல்லேலூயா. நடக்கிற சம்பவம் என்ன, அவன் பாத்தீங்கன்னா சேஷ்ட புத்திர பாகத்தை ஈஸியா அவன் என்ன செஞ்சுட்டான், வித்துட்டான். இந்த யாக்கோபோட கேரக்டர் சொல்றேன், ஹி வாஸ் லாங்கிங் ஃபார் பிளஸிங்ஸ், ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி கொண்டிருந்தவன். ஆமென். ஆசீர்வாதத்தெல்லாம் கேட்கப்படாது, ஆசீர்வாதத்துக்காக என்ன செய்யணும், ஏங்கணும். சொல்லுங்க, எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்றத நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிடணும். அந்த ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த ஆசீர்வாதம் அவன் அவன் விரும்பினதெல்லாம் அது ஒண்ணுதான். தகப்பனையும் தாயையும் பார்த்துக்கணும், ஆண்டவருக்காக எதையாவது என்ன செய்யணும், செய்யணும், ஆண்டவரோடு பேசணும். எத்தனை பேர் அந்த லாங்கிங்கோட இருக்கிறீங்களோ நான் சொல்றேன், கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவ பிரசன்னத்துக்கான ஏக்கம் நம்முடைய குடும்பத்துல நம்ம தான் எல்லாம் செய்யணும்ன்ற அந்த ஒரு பாரம் எந்த மனிதனுக்குள்ளே உருவாகிறதோ கர்த்தர் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அந்த மனிதன் எங்க இருந்தாலும் அவனை மிகவும் விருத்தி அடைய செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆண்டவரே உங்க சமூகத்துக்காக ஏங்குவேன்பா, ஜெபத்துல தரித்திருப்பேன், வேதத்தை வாசிப்பேன், நேசிப்பேன், அப்படி சொல்லுங்க, ஏங்குங்க ஆண்டவருடைய சமூகத்துக்காக. அப்பாடோ பேசணும்னு விரும்புங்க, அந்த விருப்பம் உங்களை ஆசீர்வதிக்கும். மூன்றாவது ஆசீர்வாதம் இவன் வாழ்க்கையில வர்றதுக்கு காரணமா இருந்தது என்ன தெரியுமா, ஆதியாகமம் 27:12-13 வசனங்களை வாசியுங்கள். நடக்கிற சம்பவம் என்ன, இவன் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டான், இந்த ஏசா போய் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான், 2-3 பிள்ளைகளை என்ன செஞ்சுட்டான், கல்யாணம் பண்ணிட்டான். அந்த பிள்ளைகள்லாம் பயங்கர மனநோவா இருக்குது அப்பா அம்மாவுக்கு. இப்ப ஈசாக்கு வயசாயிடுச்சு, வயசான உடனே ஈசாக்கு சொல்றாரு, என் கண்ணெல்லாம் இருளடைந்து விட்டது, என் கண்கள்ல வெளிச்சம் இல்லை, நான் என்னபடி செத்துருவேன் போல் இருக்கு. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவருக்கு இந்த ஒரு 100 டச் ஆயிருக்கும்னு வச்சுக்கிருவோமே, ஒரு 100 தான் டச் ஆயிருக்கும், கண்ணுல ஏதோ பிரச்சனை, அன்னைக்கு கண்ணு பிரச்சனை வந்தா நினைச்சிட்டா நம்ம உயிர் போக போகுது அப்படின்னு. இது ஒரு பெரிய பயம் நம்ம ஆளுங்களுக்கு, சின்னதா ஏதாவது வியாதி வந்துட்டா அடுத்த வேலை என்னதான் யோசிப்போம், செத்துருவோமோ நம்ம. நம்ம பசங்களை ஈஸியாக மிரட்டுவேன் நான், ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க, ஒருவேளை இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு 2-3 வார்த்தை கேட்பேன், அதுக்குள்ளே பீதி ஆயிடும் அப்படியே, ஆஹா அப்படின்னு வயிற்று வலிக்கணும், ஒரு வேண்டாம் அப்பண்டிக் சாணிச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு அப்படியே மிரண்டு போய் அப்படியே வயிற்று வலியே இல்லைனாலும் இல்லைன்றவான். என்ன நமக்கு அப்படின்னா, சின்ன ஒரு சிம்டம் காட்டினா போதும் நமக்கு உயிர் போகிற பயம் வந்துடும். இப்போ நடக்கிற சம்பவம் என்ன, இவனுக்கு உயிர் போயிடும் அப்படின்ற பயம் வந்தவொடனே அவசர அவசரமாக பிள்ளைகளை கூப்பிட்றான், ஏசாவை கூப்பிட்றான், ஏ ஏசா இங்க வாயா, நான் சீக்கிரத்துல செத்துருவேன் போல் இருக்கு, அதனால நீ போய் எனக்கு நல்ல சமைச்சு, நல்ல வேட்டையாடி, நல்ல கறியா டேஸ்டா சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை. ஏண்டா தகப்பா, நீ ஒழுங்கா சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கலாம், ஆசீர்வதிச்சிருக்கலாம்ல, ஏன் சாப்பிட்டாதான் ஆசீர்வாதம் வருமா, என்னதான் நடந்துச்சுன்னே தெரியல எனக்கு, ஆண்டவர் தான் இப்படி ஏதாவது வழியை வச்சாரோ என்னவோ தெரியல. ஒருவேளை அவசரப்பட்டு இவன் கூப்பிட்டு முதல்லயே ஆசீர்வதிச்சிருந்தான்னா டப்புன்னு என்ன செஞ்சிருந்திருப்பான், ஆசீர்வாதத்தை ஏசா மேல போட்டிருந்திருப்பான்.
ஆண்டவர் பார்த்தார், உனக்கு நல்ல பசி வரட்டும். ஏசாவுக்கும் பசி வந்துச்சு, சேஷபுத்திர பாகத்தை என்ன செஞ்சிட்டான், வித்துட்டான். இப்ப ஈசாக்கு பசி வருது, என்ன கேட்டுட்டா? இத யாரு பார்த்துட்டா? அம்மா பார்த்துட்டு இருக்கிறது யாருக்கு தெரியல? ஐயாவுக்கு தெரியல. அம்மா நல்லா கேட்டாங்க, நேரா போறாங்க, போய் யாக்கோபு கிட்ட சொல்றாங்க. வாசிங்க பாப்போம். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும். நல்லா கவனிக்கணும். நான் இந்த காலத்து பெண்கள்லாம் இந்த மாதிரி, தகப்பன் வந்து நான் சாவ போறேன் அப்படின்னு சொன்னா, ஐயோ என் புருஷனுக்கு இப்படி ஆகி போச்சு நாள்வாங்க. அந்த காலத்து அம்மா பாருங்க, பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு. உங்க அப்பா என்ன செய்ய போறானா? சாப்பிட்டுட்டு சாக போறாராம். எவ்வளவு கொடுமையான பெண்கள் அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க பாத்துக்குங்க. உங்க அப்பா சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போறாரா? சாக போறாரா? சாகிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறாரா? ஆசீர்வதிக்க போறாரா? அதனால உங்க அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி நான் சமைச்சு தர்றேன், நீ கொண்டு போய் அதை கொடுத்து என்னத்தை வாங்கிக்கோ, அவன் செத்தா சாவட்டும் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு இந்த ரெபேக்காளுக்கு. அப்படிதான் உண்மையா இருக்கு அந்த இடத்துல. நான் ஜோக்குக்காக சொல்லல, இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த அம்மா ஒழுங்கா உட்காந்து என்னங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, பணத்தாதீங்க, அப்படி எல்லாம் வேணாங்க, நீங்க இன்னும் நல்லா இருப்பீங்கன்னு ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லிருக்கலாம். இவன் என்ன பில்டப் கொடுத்தானோ அந்த அம்மாட்ட, கண்ணு தெரியலன்ன உடனே ரொம்ப தொந்தரவு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ரெபேக்கால. அது போனா போகுது கேஸ் அப்படின்னு நினைச்சிட்டாவா? வந்துட்டு என்ன நடக்குது? 11 வசனத்துல இருந்து வாசிங்க. யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி, தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி, சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன், ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனை காணப்பட்டு, நான் ஏமாத்திரவனா காணப்பட்டு, என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே என்றான். சாபத்தை வர பண்ணிக் கொள்வேனே, அதாவது தன் மேல் சாபம் வரக்கூடாது என்பதில் அவன் மிகவும் பயபக்தியாக இருந்தான். நல்லா கவனிக்கணும். He was so fearful about the blessings and curse. நமக்கு சில நேரம் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, சாபம் வந்துடக்கூடாதுன்ற பயமே நமக்கு இருக்கிறது இல்லை. எதையாவது வாயை திறந்து பேசுறது, நம்ம பேசுறதே அப்படிதான். ஆனா இந்த யாக்கோபு பாருங்க, அவனுடைய ஆக்ட்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறான். அவன் சொல்றான், எனக்கு சாபம் வந்து விட்டால் என்ன செய்வது? இந்த பயம் நமக்கு உள்ள இருக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா சாபம் வரக்கூடாது என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில நேரம் நம்மளே நம்ம மேல சாபத்தை போட்டுக்கிறோம். நான் வாழ்ந்த என்ன பண்ண போறேன், சர்ச்சுக்கு போய் போய் என்னத்தை கண்டேன், போட்டுக்கு நீயே. நமக்கு பயமே இல்லாம போச்சு இன்னைக்கு சில நேரங்களில். ஆசீர்வாதத்தை பருவித்துக் கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை ஆசைப்படலாம், ஆனா சாபத்துக்கு பயப்படணும். ஆமென். பெரியவங்கள்ட்ட சாபம் வாங்குறதுக்கு பயப்படணும். அப்பா அம்மா சொந்தக்காரங்க கிட்ட பெரியவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது? சாபம் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவைகள் எல்லாம் காரணத்தோடு வந்து விட்டால் அதை நம்ம மேல என்ன செய்து விடும்? இருக்கிறதுலயே பெரிய சாபம் நாம் நம்ம மேல நம்மளே போட்டுக்கிற சாபம் தான். இதுதான் நம்ம நிறைய பண்ணியிருப்போம். சில நேரம் சொல்லுவோம், விரக்தி உச்சத்துக்கு போயிட்டோம், எனக்கு ஒன்றும் நடக்காது, நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன். பிள்ளைங்க டென்ஷன் ஆகிட்டா நமக்கு உசுறு போடுறதுக்கு தான் முதல்ல சான்ஸ் வரும். நான் செத்துட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமா, கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க செத்துட்டா என்ன செஞ்சிருமா? ஏன்னா சாவுக்கு அப்புறம் நீங்க நிறைய பார்த்து வச்சிருக்கீங்கல்ல, அதனால நீங்க சொல்லுவீங்க கரெக்டா, நான் செத்துட்டா எல்லாமே சரியாயிடும். ஒண்ணுமே சரியாவது நீங்க செத்துட்டா. அல்லேலூயா. சொல்லுங்க, சாபத்தை போட்டுக்கூடாது. மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, சாபம் உங்க மேல நீங்களே வர்றதுக்கு பயப்படணும். சாபத்துக்கு பயப்படுறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நடக்கிற சம்பவம் என்ன? அதற்கு அவன் தாய், என் மகனே, என் மகனே, மேல் வரும் உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். அவங்க அம்மா சொல்றா, உன் மேல சாபம் வந்தா அது யார் மேல வரட்டும்? என் மேல வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு. நல்லா கவனிக்கணும். இந்த அம்மா தான் மேல ஒரு சாபத்தை போட்டுக்குச்சு. என்ன ஆக்ஷனுக்கு சாபம் தெரியுமா? அவன் செஞ்ச ஒரு தவறுக்கான சாபம் யார் மேல போட்டுக்கிட்டாங்க? அம்மா தான் மேல போட்டுக்கிட்டாங்க. அவங்க பின்னாடி கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போன உடனே ஏசா போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு டென்ஷன் ஏத்துறதுக்காக இஸ்மவேலுடைய குமாரத்திகள் இன்னும் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டானான். டார்ச்சர் பண்றதுக்குன்னு மருமகள்களை என்ன செஞ்சுட்டு வந்துட்டா, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. என்ன இப்படி பாக்குறீங்க? ஆமா, வாயை திறந்து நீங்களா போட்டுக்கிட்டா அது வந்துடும். அதனால சாபத்தை விரும்பாதே, சாபத்துக்கு பயந்து நடந்து கொள். ஆமென். நடக்கிற சம்பவம் என்ன? நமக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். யாக்கோபு ஏசா மாதிரியே ஆக்ஷன் பண்ணி யா போறான், கிட்டக்க போறான். கிட்டக்க போன உடனே கையெல்லாம் தடவி பார்க்கறாரு அவங்க அப்பா. எப்பயும் போல இந்த பிளான் அவருக்கும் கொஞ்சம் தெரியுமோ தெரியுமோ தெரியும், எனக்கு தெரியல.
இவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டியா அப்படின்றத கேக்குறாரு. முதல்ல கால்குலேஷன் பண்றாரு, நம்ம பையன் இப்பதான் போயிருப்பான் வேட்டையாடுறதுக்கு, இந்நேரம் அந்த காட்டுக்கு போயிருப்பான், அவ்வளவு நேரம் ஆகும், டெய்லி ரெண்டு ஒரு ரொம்ப லேட்டா தான் வருவான், இன்னைக்கு எப்படி சீக்கிரம் வந்துட்டான் அப்படின்ற ஒரு நினப்பு. இந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா புருஷனுக்கு எப்படி சமைச்சு போடணும்னு நல்லா தெரியும். இந்த ஏசாவுக்கு தெரிஞ்சதை விட சுவையா சமைக்கிறதுக்கு யாருக்கு தெரியும்? அம்மா சொல்றா, ஆட்டை பிடிச்சிட்டு வா, ஆட்டு குட்டிய காட்டுல இருக்கிற மான்கறி மாதிரி நான் என்ன செய்யறேன், சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அழகா சமைச்சு கொண்டு போய் கொடுத்தா சாப்பிட்டுட்டு மனுஷனுக்கு டேஸ்ட் தாங்க முடியல, உடனே ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆசீர்வதிக்க நினைச்சவனு சொல்றான், கிட்டக்கவா குரல் எப்படி இருக்கு, யாக்கோவின் குரல், உடல் ரோமங்கள்லாம் எப்படி இருக்கு, வாசனையெல்லாம் ஏசா மாதிரி இருக்கு. ஏன்னா ஏசாவோட ட்ரெஸ் ஒன்னு எடுத்து என்ன செஞ்சுதான் எடுத்து போட்டுட்டு வர்றான், கையெல்லாம் தோல் முடிய போட்டுக்கிட்டு வர்றான், நடிச்சுக்கிட்டு வர்றான், நல்ல ஆக்ஷனை போட்டான், நல்ல சக்சஸ்ஃபுல்லாக ஆச்சு, எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டான். அவங்க அப்பா எப்படி எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டான், ஒரு ஆசீர்வாதத்தை கூட விட்டே வைக்கல, அத்தனையும் சொல்லிட்டான், உன் சகோதரர்கள்லாம் உன்னை என்ன செய்வாங்க, சேவிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாச்சு. நடக்கிற சம்பவம் என்ன, இங்கே தேவனுடைய திட்டம் யார் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது, யாக்கோபு. இப்ப தேவனுடைய திட்டத்தை மீற முயற்சி செய்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, ஈசாக்கு தான் முயற்சி பண்ணலாம். ஏன்னா ஈசாக்குக்கும் தெரியும் யார் தான் ஆசீர்வதிக்கப்படணும்னு. நம்ம எல்லாம் இவ்வளவு காலம் யார் ஏமாந்துட்டதா நினைச்சிட்டு இருக்கிறோம், ஈசாக்கு ஏமாந்துட்டதா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஈசாக்கு உண்மையா நான் சொல்றேன், ஈசாக்கு தான் ஏமாத்த நினைச்சது. ஏன்னா இவன் விசாரிச்சவனா அவன் மனைவி கண்டிப்பா போய் யார்கிட்ட சொல்லியிருப்பா, ஈசா கிட்ட சொல்லியிருப்பா, எப்பா என் வயதுக்குள்ள ரெண்டு பிள்ளை இருக்கான், ரெண்டாவது பிள்ளைதான் எப்படி இருப்பானா, ஆசீர்வாதமா இருப்பானா, சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா, அவங்க அப்பா ஆபிரகாம் சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா, இதெல்லாம் தெரிஞ்சே இவன் ஷார்ட்கட்ல யாருக்கு முயற்சி பண்றான், பெரிய மகனை ஆசீர்வதிக்கணும்னு ட்ரை பண்ணா. நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நபர் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமேன். கர்த்தர் பிளான் பண்ற நபர் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமேன். நீ தேவனுடைய திட்டத்துல இருக்கணும். அதுக்காக தான் சொன்னேன், உன்னுடைய உறவு தகப்பனோடு சரியா இருந்துச்சுன்னா அதன் மூலமா உனக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த உலக தகப்பன் கூட உன ஏமாத்திடலாம். பைபிள்ல நீங்க வேணா வாசிச்சு பாருங்க, யாக்கோபா அப்பாவே ஏமாத்த பார்த்தான், தாவீத மாமனார் என்ன செய்யப்பட்டான், ஏமாத்த பார்த்தான். இப்படி உலகத்துல யாரை யார் வேணாலும் ஏமாத்தலாம், ஆனால் கர்த்தர் உன்னை ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், பிறக்கு முன்பே பேர் சொல்லி அழைத்தவர் அவர். ஆமென். அல்லேலூயா. அவர் திட்டம் பண்றார், பிளானை எங்க போட்டார், அம்மா கிட்ட போட்டு. இவன் மேல ஒரு தவறுமே இல்லை. ஏன்னா அப்பா ஒரு தப்பான திட்டம் போடுறாரு, அம்மா ஒரு தப்பான திட்டம் போடுறாங்க, ஆனா ஆசீர்வாதம் யாருக்கு வந்துருச்சு, சரியான ஆளுக்கு வந்துருச்சு. ஆமேன். அல்லேலூயா. ஏசா வர்றான், சமைச்சு முடிச்சுட்டு, அப்பா சூப்பரா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், டே ஃபுல்லா சாப்பிட்டுட்டா, யாரா ஏசா, இதுக்கு முன்னாடி இப்பதானடா ஒருத்தன் வந்துட்டு போனான் சொல்றான், உன் சகோதரன் திருட்டளவாய் வந்து என்ன செய்து விட்டான், உன் ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டான். அவங்க பாட்ட சொல்றான், ஒரு ஆசீர்வாதமாவது இருக்காப்பா உங்ககிட்ட. அப்ப சொல்றான், ஒன்றுமே இல்லை, நான் எல்லாவற்றையும் அவனுக்கு என்ன செய்து விட்டேன், கொடுத்து விட்டேன். அழுகிறான். அழுகும் போது கூட அவங்க அப்பாவால் என்ன செய்ய முடியல, ஆசீர்வதிக்க சொல்றாரு, நீ உன் சகோதரனை சேவிப்பாய். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றது தான் இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் கடைசியில ஒரு நாள் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும், என்னை ஆசீர்வதிக்கவும் சபிக்கவும் என் ஆண்டவர் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். ஆமேன். அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் ஏங்கணும், சாபத்துக்கு நான் பயப்படணும். ஆமேன். நாலாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், 28 வேகமா வாசிங்க, 28:3 இருந்து வாசிங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து. நல்லா கவனிக்கணும். சில காலங்கள் ஏசாவும் யாக்கோவும் ஒரே பகுதியில் தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா இவன் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான், அப்படி எல்லாம் பிரச்சனைலாம் நடக்குது. ஏசா மனசுக்குள்ள சொல்றான், ஒரு நாள் எங்க அப்பா என்ன செய்வாரு, சாவாரு, அன்னைக்கு என் சகோதரனா நான் என்ன செய்வேன், கொன்று போடுவேன் அப்படின்னு திட்டம் பண்ணுகிறான். நடக்கிற சம்பவம் என்ன, இதை வந்து ரெபேக்காள் கேள்விப்பட்டு தன் மகனை வந்து என்ன செய்ய சொல்றான், தன்னுடைய சகோதரனை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம், அங்கே போய் அவன் என்ன செய்யட்டும், கல்யாணம் பண்ணிட்டு அங்கே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு திட்டம் பண்ணுகிறாள். அப்படி நடந்த திட்டம் பண்ணின போது 28:1 வாசிங்க. இப்ப ஈசாக்கு யாக்கோபை அழைத்து ஆசீர்வதித்து. நல்லா கவனிக்கணும். இப்ப ஈசாக்குக்கே புரிஞ்சு போச்சு, தேவன் ஆசீர்வதிக்க விரும்பினது யாரதா, யாக்கோபத்தான். அதனால அவனை தான் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். ஏன் அப்படி ஈசாக்கு
யாக்கோபை மறுபடியும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற அளவுக்கு. ஏன்னா ஒருத்தர் நல்லா கவனிக்கணும், ஏமாத்திட்டு போன மகன் மேல என்ன வரணும், கோபம் தான் வந்திருக்கணும். ஆனா திரும்ப ஈசாக்கு அவனை கூப்பிட்டு மறுபடியும் நிறைய ஆசீர்வதிக்கிறான். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் திரும்ப பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறான். ஏன் ரெண்டாவது முறை அவனை ஆசீர்வதிக்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தை சொல்றேன். நீங்க வாசிங்க தயவு செய்து, ஏழாம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து. அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. He deserved blessings because of his obedience. Amen. இப்போ ரெண்டாவது, முதல்ல ஆசீர்வாதத்தை திருட்டளவா வாங்கிட்டான், அது அவனுடையதல்ல. நல்லா கவனிக்கணும், முதல்ல வாங்கினது யாருடையதல்ல, அவங்க அப்பாவுடைய மனசின்படி ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை இவன் என்ன செஞ்சிட்டான், வாங்கிட்டான். ஆனா ரெண்டாவது முறை ஒரு ஆசீர்வாதத்தை அவன் வாங்கும் போது, ஹி ஏர்ன்ட் இட், அவன் அதை கெயின் பண்ணான். எப்படி கெயின் பண்ணான்னு சொல்லட்டுமா, ஒபீடியன்ஸ் மூலமா. அந்த குறிப்பிட்ட காலங்களில ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. என்னன்னா, ஏசா இஷ்டத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஏசாவும் இவனும் ஒரே நாள்ல தானே பிறந்தாங்க, நல்லா கவனிக்கணும், ஒரே நாள்ல பிறந்தவங்க. இவன் கல்யாணம் பண்ணாம அப்பா அம்மா சொல்லணுன்றதுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கான், வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இவன் போய் அதுக்குள்ள நாலு கல்யாணம் பண்ணிட்டான், நல்லா கவனிக்கணும். அப்போ அவங்க அப்பாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியுது, என் புள்ள யாக்கோபு தான் ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவன். இப்ப ரெண்டாவது முறை யாக்கோபை தெரிந்தே யார் ஆசீர்வதிக்கிறா, ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கும் போது அவன் மனசார ஆசீர்வதிக்கிறான். அவன் சொல்லும் போது சொல்றான் பாருங்களேன், அவன் சொல்றான் மூணாம் வசனத்தை வாசிங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிராமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அல்லேலூயா, ஹி எர்ன்ட் இட். சொல்லுங்க, நான் ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஆசீர்வாதத்தை கீழ்ப்படிதல் மூலமாய் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். கீழ்ப்படியும் போது நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் கீழ்ப்படுதலின் மூலமாய் வருவது தான். இயேசு நமக்காக பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததுனால இன்றைக்கு மிகப்பெரிய ஸ்தானத்தில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஐந்தாவதாக வேகமா வாசிங்க, 28:12 வாசியுங்கள். 28:12 ஒரு சொப்பனத்தை, ஒரு சொப்பனை கண்டான். நல்லா கவனிக்கணும், ஆபிரகாம் தரிசனங்களை பார்க்கிறவன், ஈசாக்கும் தரிசனங்களை பார்க்கிறவன். ஆனா 40 வரைக்கும் யாக்கோபும் ஏசாவும் என்ன செய்யல, தரிசனங்களை பார்க்கல. முதல் முறையா கர்த்தர் யாருக்கு தரிசனமாகிறார், யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். தரிசனம் எல்லாம் சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம கேட்டு வராது, ஆண்டவரா என்ன செய்வார், தருவார். இப்ப ஆண்டவரா நேரடியா இறங்கி வந்து யாக்கோபோடு பேசுகிறார். ஒருவேளை நம்ம எல்லாம் நினைப்போம், யாக்கோபு ஒரு மோசமானவனாச்சே, எத்தனாச்சே யாக்கோபுன்ற பேருக்கு, நான் கூட நேத்து வரைக்கும் எத்தன்றதுதான் பேருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில நான் வாசிச்ச ஒரு காரியத்தை நான் வாசிக்கும் போது, ப்ரொடெக்டட் பை காட்ன்றதுதான் அவனுடைய பேரோட அர்த்தமா, தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். யாரு என்னன்னு அர்த்தம், ஹி ஹூம் காட் ப்ரொடெக்ட்ஸ், தேவன் பாதுகாக்கிற நபர் அப்படின்னு அர்த்தமா. அல்லேலூயா. யாக்கோபுன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் முன்னாடி நம்மளை என்னன்னு சொல்லி வச்சுட்டாங்க, எத்தன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. நான் அதனால நான் நினைச்சுக்கிட்டேன், எங்க அம்மா எனக்கு போய் ஜேம்ஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்களே அப்படின்னா என்னன்னு அர்த்தம், எத்தன் தானே அர்த்தம் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். கடைசியில எத்தன்ற அர்த்தமே அந்த வார்த்தைக்கு என்ன செய்யாதான், கிடையாதான். அல்லேலூயா. தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். இப்ப நடக்கிற சம்பவம் என்ன, ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகும் போது அவரும் பாத்தீங்கன்னா, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, யூ மஸ்ட் ரிசீவ் விஷன்ஸ் ஃப்ரம் காட். தேவனோடு கூட ஒரு நேரடி தொடர்பும் தரிசனங்கள் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தரிசனங்கள் தான் உங்களை ஆசீர்வதிக்கும். நான் 2 முன்னாடி அதை தான் உங்களுக்கு செய்தியா நான் சொன்னேன். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு திட்டங்களை கொடுக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனிடத்துல இருந்து திட்டங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. ஆறாவதாக நான் வேகமாக சொல்றதுனால கவனிங்க, 20-22 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் தரிசனமாகிறார். என்ன நான் சம்பவத்தை நான் சொல்லிடுறேன், கர்த்தர் தரிசனமாகிறார். இரவிலே ஒரு பெரிய ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்படுகிறது. அந்த ஏணியில தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவனமா இருக்கிறாங்க. உச்சியில தேவன் கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார், நீ போகிற இடத்துல உன்னை பாதுகாப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை திரும்ப என்ன செய்வேன், கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லி முடிச்ச உடனே காலையில எழும்பி யாக்கோபு என்ன செய்தான், வேதத்துல வாசிங்க,
அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார், கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அவன் சொல்றான், நான் தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். He made a covenant with God. தேவனோடு ஒரு உடன்படிக்கையை அவன் மேற்கொண்டான். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அது உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை அவன் எப்படி செஞ்சான் தெரியுமா? ஒரு கல்லை எடுத்து நிறுத்தி வச்சு அந்த கல்லு மேல என்ன செய்தான்? எண்ணெயை வார்த்து அந்த கல்லை அபிஷேகம் பண்ணி வைத்து சொல்றான், இந்த கல் எனக்கு அடையாளம், நான் போயிட்டு என்ன செய்வேன், வந்து இந்த இடத்துல ஒரு தேவனுடைய வீட்டை என்ன செய்வேன், கட்டுவேன். அல்லேலூயா. நம்ம ஆளுங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு அதுல எண்ணெயை ஊத்துற பழக்கத்தை விடவே இல்லை. இன்னும் யாக்கோபு காலத்திலேயே இருக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, மயில் கல்ல கண்டா கூட என்ன செய்யறது இல்லை, விட்டு வைக்கிறது கிடையாது. அதுக்கும் புடவையை சுத்தி அதுக்கும் என்ன செஞ்சிடறாங்க, பாவடையை கட்டி விட்டுறாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தேவ சமூகத்தில் சொல்கிறேன், அது ஒரு அடையாளம், உடன்படிக்கைக்கு அடையாளம். அது வணங்குற இடம் கிடையாது. அந்த இடத்துல கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்தார், பேசினார், நான் இங்கே ஒரு ஆலயத்தை கட்ட போகிறேன். உடன்படிக்கை என்ன? நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன். ரெண்டாவது, எனக்கு ஆண்டவர் கொடுக்குற எல்லாத்துலையும் நான் தசமாக கொடுப்பேன். ஆமென். அவன் செய்த உடன்படிக்கை அதுதான். உடன்படிக்கையின் அடிப்படையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதை நான் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். 29:15 கடைசி காரியத்தை நான் வாசிக்க போறேன், வாசிங்க. லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனா இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? நல்லா கவனிக்கணும். இப்போ யார் வீட்டுக்கு போயிட்டார் இவரு? மாமா வீட்டுக்கு போயிட்டார். மாமா வீட்டுக்கு போகும்போது இந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேணாம், நிறைய நடந்துச்சு. மாமா வீட்டுக்கு போனாரு, போன உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? போனவன வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாசம் ஆச்சு, மாமா சொல்றாரு, நீ எனக்கு அந்த வசனத்தை வாசிங்க. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால், மருமகனாய் இருப்பதினால் எனக்கு வேலை செய்யலாமா? சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. சம்பளம் எவ்வளவு வேணும் சொல்லு. இங்க நான் சொல்ல வர்றது சம்பளத்தை பொறுத்தல்ல. போனவன வேலை செஞ்சான் பாத்தீங்களா? நம்மால வெளியே ஒரு இடத்துல நவுந்த காலை மேல காலை தூக்கி போட்டு அப்படியே என்ன செய்யறது, ஒரு வேலை செய்ய. நான் என்ன சொல்றேன், நீ எல்லா இடத்துலையும் ஹார்ட் ஒர்க்கராகவே இரு, எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்காத, அப்பதான் ஆசீர்வாதமே. ஆமேன். அவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்ச காரணம் என்ன தெரியுமா? ஐயோ, நம்ம வேற ஊருக்கு வந்திருக்கோம், நமக்கு வேற ஒன்றும் தெரியாது, இந்த ஊர்ல பழக்கம் கிடையாது, அந்த வார்த்தையே பேச கிடையாது. அவன் பாட்டுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். நீங்க என்ன வேலை செஞ்சான்றதெல்லாம் பின்னாடி சொல்றேன். அவங்க அப்பா வீட்டுல என்னென்ன வேலையை கத்துக்கிட்டானோ அத்தனை வேலையும் செஞ்சான். ஆமேன். அவன் ஆடு மேய்க்கிறவன் அப்பா வீட்டுல, இங்கேயும் வந்து சூப்பர் ஆடு மேய்ச்சான். ஒரிஜினலா லாபான் கடைசியாக சொல்லுவான், நீ வந்ததுல இருந்தா நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நீ வர்றதுக்கு முன்னாடி என்ற கொஞ்சம் ஆடு இருந்துச்சு, நீ வந்த பிறகு எனக்கு அது பெருகி விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம போன இடம் நம்மளால ஆசீர்வதிக்கப்படணும். ஆமேன். அப்படி வாழணும், நம்ம ஹார்ட் ஒர்க்காக இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆமேன். கடின உழைப்பு உங்களை உயர்த்தும் அப்படின்னு சொல்றதை விட கடின உழைப்புக்கான ஊதியத்தை கர்த்தரே கொடுப்பார். ஆமேன். கடின உழைப்பாளிகள் கர்த்தருக்கு பிரியம், சோம்பேறிகளை கர்த்தர் வெறுக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ ஆளுகை செய்யும். அவன்தான் ரொம்ப பெரிய ஆளாவான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கடின உழைப்பாளிகள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொன்ன ஆளுங்களை பக்கத்துல பாத்துக்குங்க, நல்ல வேலை வாங்குங்க, கர்த்தர் உங்களை அதன் மூலமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு செபிக்கலாமா? இவ்விதமாகத்தான் அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமேன். மீதி நான் அடுத்த வாரம் சொல்றேன். இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதங்களுக்கு காரணத்தை இந்த வாரம் 7 காரியங்களை நான் உங்களோடு கூட சொன்னேன். அவன் பிறப்பிலிருந்து வேலைக்கு ஜாயின் பண்ண நாள் வரைக்கும் அவனுடைய விசுவாசம், அவனுடைய உழைப்பு, தேவன் மேல் அவன் வைத்திருந்த பற்று,
தகப்பனுடைய சாயல், குணசாலி என்கிற குணம், ஆசீர்வாதத்தை ஏங்கினான், ஆசீர்வாதத்துக்காக ஏங்கினான். அதே சமயத்தை சாபத்தை பார்த்து பயந்தான், சாபம் வந்துடக்கூடாதுன்றதுக்கு ஜாக்கிரதையா இருந்தான். அவன் வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் பல நேரங்கள்ல சாபம் அப்படின்னு வந்துட்டா அவன் பயந்து பதறுவான். அப்படியே ஐயோ, தன் மனைவி திருடிட்டு வந்துட்டா விக்கிரகத்தை. அவன் சொல்லுவான், நான் அப்படி செய்யல, உன் பொருள்ல ஒன்று பாயிண்ட் கூட நான் என்ன செய்யல, எடுத்துட்டு வரல. அப்படி ஏதாவது இருந்தா யார்கிட்ட கண்டுபிடிக்கிறா, அவனை கொன்றலாம் அப்படின்றான். அந்த அளவுக்கு பயப்படுகிறவன் சாபத்திற்கு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே, என் உழைப்புக்கு, என்னுடைய முயற்சிக்கு, அல்லது நீங்க கொடுத்த உங்க அழைப்புக்கு, நீங்க உங்களோடு கூட நான் வைத்திருக்கிற உறவுக்கு அடிப்படையா எனக்கு ஆசீர்வாதம் வந்தா போதும். நான் உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வரணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், ஆண்டவரே, நான் உமக்கு கொடுக்கறதுனால எனக்கு ஆசீர்வாதம் வரும்னு எனக்கு தெரியும். ஒரு உடன்படிக்கை நான் ஏற்படுத்திக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் சமூகத்துல அவன் ஆண்டவரோடு செஞ்ச உடன்படிக்கை அதுதான், ஆண்டவரே, நான் உங்க கொடுப்பேன், என் வருமானத்துல எல்லாம் நான் தசம்பாவம் கொடுப்பேன், ஒரு ஆலயம் நான் உமக்காக கட்டுவேன். ஏங்குங்க, அப்படி ஆசைப்படுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிச்சு உயர்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துல நான் ஆலயம் கட்டுவேன். ஆண்டவரே சொல்லுங்களேன், ஏன் ஆண்டவர் தரமாட்டாரா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா நான் ஆலயத்தை கட்டுவேன், ஆலயத்துக்கு கொடுப்பேன், ஊழியத்துக்கு கொடுப்பேன், தசமாவும் கொடுப்பேன், நம்முடைய ராஜ்யத்திற்காக செலவு பண்ணுவேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, உடன்படிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உடன்படிக்கையின் அடிப்படையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவ. பிதாவே, இந்த காலை வேளையில உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, யாக்கோபை ஆசீர்வதித்தவர், எங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியே நான் ஜெபிக்கிறேன். அந்த மனுஷன் மிகவும் விருத்தி அடைந்தான் என்று வேதத்துல நாங்க வாசிக்கிறோமே. அப்பா, ஆண்டவரே, யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்தது போல எங்க பிள்ளைகள் மிகவும் விருத்தி அடைவார்களாக, மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. என் தேவன் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். யாக்கோபின் குணாதிசயங்களை எங்களுக்குள்ள தாங்க ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் நீங்க ஆண்டவரே, எங்களை நீங்க அப்படி ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஐயா, உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக பரிசுத்தம் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தது போல உமக்கு முன்பாக நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே, மிகவும் விருத்தி அடைய செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே.